ஒரு கல்யாணம்னா என்னெல்லாம் பண்ணனும்? மண்டபம் புக் பண்ணனும், பத்திரிக்கை அடிக்கணும், போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், மங்களவாத்தியம் புக் பண்ணனும், சொந்த பந்தத்தை எந்த குறையும் இல்லாம தங்க வைக்கணும், பிரைடல் மேக்கப் பண்ணனும், கல்யாண சடங்குகளை முறையா செய்யணும், வந்தவங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும். இது எல்லாத்தையும் ஒரு குறையும் இல்லாம ஒருத்தங்க பாத்துக்குவாங்க. யோசி மேக் மேரேஜ் ஈஸி. அங்கீகார பொம்மி கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, ரவீனா ரவி அவங்க தான். வெல்கம் டு மை ஷோ. அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனிவே தேங்க்யூ மேம். கடைசியா அப்படி ஒரு மாதிரி ஸ்டைலா பண்ணீங்களா, அது பண்ணீங்களா மேம்? ஏங்க ஏன் ஆரம்பமே கலந்துட்டு இருக்கீங்க மேம்? நாங்க படம் பாக்குறப்பயே நாங்க மனசுல எங்களுக்கு தோணுது என்னன்னா, இந்த மாதிரியான வைப், இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்தா சப்போர்ட்டிவா இருக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணுச்சு. படத்தோட ரிவ்யூ அப்பாற்பட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு ஃபேமிலி, அதுவும் ஒரு லவ் அப்படின்றது அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி இந்த படத்துக்குள்ள அப்படி வந்து வந்துடலாம்? ரேகா அவங்க பிஆர் அந்த அக்கா தான் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி டைரக்டர் ரஞ்சித்தும் சுரேஷும் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் சொல்லி உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க பண்ணும்போதே இந்த கிடாயின் கருணை மனு பாத்துருக்காங்க. பாத்துட்டு தே செட் இவங்க இன்னசென்டா இருக்காங்க, இன்னசென்ஸ் இல்ல இருந்தாலும் இருக்குன்னு அவங்க நம்பி ஏமாந்துட்டாங்க பாவம். சோ இருக்கு, அதனால இவங்களே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தே செட். நானும் அப்போ ஸ்கிரிப்ட் எதுவுமே எனக்கும் செட் ஆகலன்னு இல்லை, எனக்கு டப்பிங்ல நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால கமர்ஷியலா இல்லாம ஒரு கண்டென்ட் ஓரியன்டா தான் நான் நடிக்கும் போது இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாமே ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இது கேட்ட உடனே ஐ லவ் இட். இது ஸ்கிரிப்ட் கேட்ட அன்றைக்கே நான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அம்மாட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அன்னைக்கே ஐ செட் எஸ். ஸோ தட்ஸ் ஹவு இட் ஸ்டார்டட் அப்படின்னு ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்ப எதுக்கு நான் நோ சொல்லணும், இது இதில் எல்லாமே இருக்கு, பெர்ஃபார்மென்ஸ்க்கும் இடம் இருக்கு, கண்டென்ட்டும் இருக்கு. ஒன்லி திங் இஸ் சின்ன ஸ்டார் காஸ்ட் இல்லாத படம் பட் தட் டசன்ட் மேட்டர். இப்போ இப்போ இருக்கிற சினிமாக்கு பீப்புள் ஆர் அக்செப்டிங், எல்லாமே அது மாறிடுச்சு இப்போ. ஸோ அதனால எனக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க நம்மளால நம்மளாலும் இதை மென்ஷன் பண்ணுவோம் மேம், குட்டி இந்துஜா அப்படின்னு அங்க எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. சோ வந்து அந்த பேசிக்கட்டும் சரி, அந்த ஆக்டிங்கும் சரி, அதையும் தாண்டிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ வந்து சுரேஷ் கூட அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு மேம்? இருந்தது அவங்க வரலன்னு உடனே சரி நம்மளே வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி எடுக்கலாம். எடுக்கலான்றதும் எப்படி எடுத்தோம்னா, வீடு புக் பண்ணியாச்சு. ஸோ சினிமாவில் அப்படிதானே ஒரு வாடகை கொடுக்கணும் அந்த வீடுக்கு. ஸோ அந்த டைம்ல மேக்ஸிமம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அப்படிதான் எடுத்தோம். காலையில இருக்கிற ஷார்ட்ஸ்ல எல்லாம் வந்து கிளிசரின் போட்டு அழுதுட்டே இருக்கிற ஷார்ட்ஸ், என்ன தனியா இருக்கிற ஷார்ட்ஸ், போன் பேசுறது, சுரேஷ் ஸ்டேஷன்ல மாட்டிட்டு இருக்கிற சீன்ஸ், அதெல்லாமே என்னோட ரியாக்ஷன்ஸ் இப்படியே போயிட்டு இருக்கும். திடீர்னு ஓகே லைட் போது டெரஸ்ல இது எடுத்துடலாம் அப்படின்னு திடீர் ஓகே அப்படியே ஹாப்பியா மாறிட்டு வருவேன். லைட்டானாலாம் கேட்பேன், என்னது இது, இந்த பொண்ணு என்ன, அவங்களுக்கு கதை தெரியாது இல்ல ஆப்வியஸா. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீமுக்கு மத்த எல்லாருக்குமே கதை அப்பதான் புரிஞ்சுது. ஓ இதுக்காக தான் இந்த பொண்ணு அன்னைக்கு இப்படி எழுதா அந்த வீட்டுல. அதுக்கப்புறம் ஐ மீன் சாங் வந்து அந்த ஒரு 4 minutes மட்டும்தான் ஒரு கலர்ஃபுல் சீக்வன்ஸே, மத்தது எல்லாமே டார்க்கா தான் இருக்கும். படம் நீங்க பாத்தீங்கல்ல. ஸோ மற்றது டார்க்காக இருக்கு, அதில் கெமிஸ்ட்ரி ஹோல்ட் ஆகணும்னா இந்த ஒரு 5 minutes தான், இந்த ஒரு வெறும் ஒரு 4 minutes சாங் தான் அது அது தூக்கிட்டு நிற்கும். ஸோ அதனால அது அது இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். அது அப்படியே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்புற தெரியல, இன்னும் படம் பார்த்தா தெரியும். இன்னும் பார்க்கலையா மேம்? பார்க்கல, நான் ரஃப் கட் ஃபர்ஸ்ட்டு ரஃப் கட் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் டப்பிங் டைம்ல தான் பார்த்தேன். ஐ டோன்ட் வாட்ச், நான் கேட்டுட்டே இருப்பேன் அவங்க இல்லை இல்லை நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். சரி ஓகே, இதில் வர்றதா இருக்கு. அம்மா அப்பாவும்
வேற லெவல். நாங்க ஃபர்ஸ்ட் படம் பாக்குறப்ப ஓகே இது வந்து ஒரு நல்ல ட்ரை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிமிட்டி இவங்களாண்டா ஹீரோயின், நிமிட்டி இவங்களை வந்து டார்கெட் பண்ணுங்கடா, கார்னர் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி. சோ இந்த படத்துல நிறைய எமோஷனல் இருந்துச்சு, நிறைய சிரிக்க வச்சீங்க, அழுக வச்சீங்க. உங்களுக்கு எந்த சீன் எடுக்க ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு மேம்? இந்த மறுபடியும் நீங்க சொன்ன மாதிரி சிரிக்க சொல்றாங்க, திடீர்னு அழுவு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எந்த சீன்ல ரொம்ப அன்பிக்கும்? அது ரொம்ப எப்படி சொல்றது, மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா இருந்தது எனக்கு இந்த படத்துல. பட் ஐம் யூஸ் டு இட். ஏன்னா டப்பிங் டைம்ல எப்படிதான், நம்ம ரீல் வைஸ்ல போக மாட்டோம், சீன் வைஸ்ல போக மாட்டோம். இன்னைக்கு இந்த இந்த சீன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம், இதை எடுத்து முடிச்சுட்டாங்கன்றதுனால வேற வேற சீன்ஸ் இருக்கும். திடீர்னு அடர் சீன் வரும், திடீர்னு கத்துற சீன் வரும். அது சோ இது இது டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், ஜாஸ்தி இருக்கணும். சோ யூ கேனாட் டேக் ஆர் எப்படி சொல்றது, பர்சனல் விஷயம், பர்சனல் இது எல்லாமே தலையில இருக்கவே கூடாது. பிகாஸ் டயலாக் நம்ம பேசும்போது வி ஷுட் மீன் இட், அப்பதான் அது எக்ஸ்பிரசிவா இருக்கும். அதனால டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி எடுத்தது கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருந்தது. அதுவே கஷ்டப்பட்ட சீன் எதுன்னா இது மயம் கோபி சாரோட ஃபர்ஸ்ட் அந்த பைக் சேசிங், பைக் சேஸ் இல்ல சாரி, இது லைசன்ஸ் காமிச்சு எடுக்கிற அந்த அந்த ஷார்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிசிக்கல் ப்ராப்ளம் இருந்தது பிகாஸ் ஒன்னு ஆனஸ்டா சொல்லணும்னா, அந்த ஏரியா வாஸ் சோ வைட் அண்ட் நைட் ஆனா கொசுக்கடி தாங்க முடியல என்னால. சத்தியமா இது ஒரு இது ஒரு ப்ராப்ளம் நான் இப்ப சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் யூ கேனாட் பிலீவ் அது அது கடிக்கும் போது யூ கேனாட் டூ திஸ் செட்ல ஸ்பாட்ல எப்படி பண்ண முடியும், கடிச்சுட்டே இருந்தாலும் நம்ம அங்க போட்டு அழுதுட்டு தான் இருக்கணும். பட் நெக்ஸ்ட் டே அவ்வளோ ரேஷஸ் இருந்துச்சு எனக்கு, அது அது ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம். அதர்வைஸ் கேரக்டர் வைஸ் எனக்கு இது லைஃப்ல ரிலேட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இது வந்து எப்படி சொல்றது, நான் நான் மேரிட் கிடையாது, ஸோ ஐ ஹாவ் நோ பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு ட்ரா ஃப்ரம் இட். அதனால ரிஹர்சல்ஸ் வைக்கும் போது தட் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. ஓகே மேம், எங்களுக்கு அந்த ஒரு டைலாக் மட்டும் எங்களுக்காக சொல்லி காட்டுங்க, நான் ஓ இந்துடா அப்படின்னு அந்த டைலாக் மட்டும் எங்களுக்காக. ஐயோ இப்போ எப்போ ஓகே அந்த போன்ல பேசுற, போன்ல பேசுறப்போ அவர் வீட்டுக்கே வர மாட்டார்ல அந்த சீன், அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இட் இஸ் லைக் டிராமா மாதிரி ஆயிடுமோ, அந்த அந்த ஒரு பயமா இருந்துச்சு. பிகாஸ் இந்த டைம் சினிமால அப்படி இல்ல இல்ல, இன்னோட அப்படின்லாம் யாரு சொல்லுவா இந்த இந்த காலத்துல. சோ அதெல்லாம் எடுக்கும் போது ஐயோ சார் டிராமா மாதிரி ஆயிடும் அப்படின்னு இருந்தது. பட் தென் டைரக்டர் சார் இல்ல, நீ நீ கரெக்டான மீட்டர்ல சொல்லிட்டேன்னா அது டிராமா மாதிரி இருக்காது, இமோஷனலா தான் கன்வே ஆகும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது பார்க்கும் போது? எல்லாத்திலயும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்களா அப்படிங்கற விஷயம் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல எனக்கு पर्सनலா நான் மாட்டனது கிடையாது, बिकॉज ஐ டோன்ட் டிரைவ் ஆல்சோ. அப்பா ஒரு வாட்டி இந்த மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வடபழனி சிக்னல் அங்க தான் யூசுவலா செக் பண்ணுவாங்க நைட், ஏதோ படம் பார்த்துட்டு வரும்போது ரிட்டர்ன் வரும்போது நானும் அப்பாவும் இருந்தோம். ஆஸ் யூஷுவல் படத்துல இருக்கிற சீனே தான் அங்கேயும் நடந்துச்சு, அந்த பைப் மாத்திர விஷயம். மாத்தவே மாட்டாங்கல்ல அவங்க, எவ்வளவு சொன்னாலும் அது பின்னாடி அவ்வளவு வண்டி நின்றாலுமே தே டோன்ட் பாதர், அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்து விடவே இல்லை, இது மாத்தினாதான் என் கண் முன்னாடி மாத்தினாதான் நான் இது டெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு. அப்புறம் சரி தட் அந்த ஈகோ, நீ என்ன சொல்றது நான் இது கேட்கணும் அப்படின்னு அது எப்பவுமே அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த அந்த இன்சிடென்ட் தவிர ஐ டோன்ட் திங்க் ஐ ஃபேஸ்ட் எனிதிங் எல்ஸ். ரவீனா ரவி அப்படின்னு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க உங்க வாய்ஸுக்கு, இப்போ வந்து ஆக்டிங்கும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சோ நீங்க சொன்னீங்க இல்ல நான் வந்து மேரீட் இல்ல அப்படின்னு, அது எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிங்கிளா கமிட்டடா அப்படின்றத நீங்க இங்க இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். பக்கத்துல பக்கத்துல மம்மி இருக்காங்களா மேம்? மேம் கண்டிப்பா இது வந்து ட்ரூலி இதெல்லாம் வந்து க்வெஸ்சனா வச்சிருக்காங்க பாருங்க, நான் காட்டினா ஒரு 10 க்வெஸ்சன் வச்சிருக்காங்க, நம்ம உங்களுக்கு வேணான்றதை இக்னோர் பண்ணிடலாம். இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கனால இந்த க்வெஸ்சனா நான் கேட்டுறேன் மேம்.
உங்களோட ஃபேன் சார்பா கேக்குறேன். I'm committed to my work. நேவம் சேஃப் சிம்ரன் சார், ஐ மீன் சிம்ரன் மேம் சொல்ற மாதிரி என்னது அந்த ஸ்டெத்து தான் தாளின்ற மாதிரி மைக் தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் இருப்பேன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வச்சிருக்கேன் இல்லையா, என்னன்னா பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன சிம்பிளா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்ல, அது இருந்தாலே மத்த எல்லாம் சேர்ந்துரும். சேர்ந்துரும் இல்ல, ஹைட்டா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும், இந்த மாதிரி சேலரியில இருக்கணும், இந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி பத்திரமா பாத்துக்கிட்டா போதும். மேம் நீங்க நீங்க சொல்றீங்கன்னா ஓகே மேம். இதையும் தாண்டி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்க இந்த ஹீரோயின் குடுக்கறப்பதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது உண்டுங்களா? எந்த ஹீரோயினா இருக்கு? அங்கேயும் That's not overconfidence. ஒரு படமும் பண்ணும்போது பயமா தான் இருக்கும், பிகாஸ் எல்லாமே புது சீன், புது டயலாக்ஸ், ஃப்ரெஷ்ஷா தானே எப்பவுமே இருக்கும், ஒண்ணுமே ரிப்பீட் ஆகாது இல்ல. எவ்ரி திங் இஸ் அ நியூ சேலஞ்ச். நான் அது ரொம்ப விரும்பி தான் பண்ணுவேன், நல்லா இருக்கும் அது. ஏன்னா எமியை புக் பண்றதுக்கு முன்னாடி உங்களை புக் பண்ணிட்டு தான் எமி ஜாக்சனே புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் கேக்குறேன் மேம். இல்ல டெஃபினெட்லி அது அது I'll always take that as a credit and அது ஒரு ப்ரவுட் மூமெண்ட் தான், பிகாஸ் அவங்க ஒண்ணு ஃபாரினர், அவங்க ஷீஸ் அ டிஃப்ரெண்ட் லீக், அவங்க அவங்க ஃபிகருக்கு என்னோட வாய்ஸ் செட் ஆகுது, அவங்களோட ஃபேஸ்க்கு என்னோட வாய்ஸ் செட் ஆகுதுன்றதே இட் இஸ் லைக் அ பிக் திங் ஃபார் மீ. கண்டிப்பா அம்மா பண்ணதுலயே உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படினா எந்த வாய்ஸ் சொல்லுவீங்க நீங்க? காதலுக்கு மரியாதை, அமர்கலம், சாலினிக்கு பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலை பாய் ஓன் வாய்ஸ், அது தவிர எனக்கு இது ரொம்ப பிடிச்ச படம் காதல் கோட்டை. அந்த லாஸ்ட் சீன்லாம் என்னெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பேன். தொடர்ந்து அவங்களுக்கு மேம் வந்து ஷாலினி மேம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி சீசன்ல உங்களை அஜித் சார் எல்லாம் நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? இல்ல அவங்க மீட் பண்ணிருக்காங்க, நான் ஐ திங்க் ஐ வாஸ் டூ ஸ்மால் அப்போ, இல்ல பாக்கல, இன்ன வரைக்கும் மீட் பண்ணது இல்ல. அஜித் சார் மீட் பண்ணிருக்கேன், ரெண்டு மூணு வாட்டி மீட் பண்ணிருக்கேன். வேதாளம் செட்ல அம்மா, வேதாளமா வீரமா தெரியல, ஏதோ ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க கூட, ரெண்டு படத்துல காம்பினேஷன்ல இருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல நான் போய் மீட் பண்ணிருக்கலாம். ஹி இஸ் வெரி இஸ் எ ஜென்டில்மேன். அம்மா அம்மா வந்து ஷாலினிக்கு இவங்க தான் வாய்ஸ் அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கும் போதே அம்மா டுக்குமே அனுப்பிட்டு அம்மா அப்பா நானும் போயிருந்தோம், ஐ மீன் அப்பாவும் நானும் போயிருந்தோம். அப்பவே அவரு என்ன பண்றீங்க இதெல்லாம் கேட்கணும்ன்ற அவசியமே இல்ல, இட் வாஸ் வெரி ஸ்வீட், நல்லா பேசினாரு. ஃபேன் மூமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட டிபியில பார்த்தாலே தெரியும், தலைவர் அவரை வந்து ஹக் பண்ணிட்டு இருக்க பிக்சரா வந்து பயங்கர வைரல். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அது இன்னமும் அந்த பிக்சர்லயே தெரியும் அந்த மூமெண்ட் எப்படி இருக்குன்னு. நான் கூட அது நிறைய போட்டோஸ் பாத்திருக்கேன். ஓகே, அந்த 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 இன்ட்ராக்ஷன், அந்த ரெண்டு பேரோட ஃபேஸ்ல இருக்கிற ஸ்மைல் வேற, ஐ டோன்ட் திங்க் இது வரைக்கும் அப்படி நான் பார்த்தது இல்ல. அவரும் ஹி வாஸ் வெரி ஹாப்பி டு, யூனோ, நான் அவ்வளோ பேசிட்டு இருந்தேன் அன்னைக்கு, அவரு கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசினாரு. பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பா இருக்கு, நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் பண்ணும், சும்மா வந்தோமா போனோமா டான்ஸ் ஆடுவோம் அப்படி இல்லாம சாலிட் சாலிடா ஏதாவது பண்ணும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தா தெரியும், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்களோட அந்த கியூட் மூமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு பயங்கர வைரல் ஆக்குனாங்க, 30 நிமிஷம் ஸ்டேட்டஸ்ல அவங்க கூட வச்சிருந்தாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? அது இது புரியல. ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நீங்க போயிட்டு அவார்ட் ஃபங்க்ஷன் வாங்கின, அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே, அந்த கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து 30 செகண்ட்க்கு வச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, நீங்க நோட் பண்ணீங்களா? தெரியலையே இதெல்லாம் எப்ப நடந்துச்சு மேம். இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மேம், தேங்க் யூ, அனுப்புங்க நான் பாக்குறேன். சோ அந்த லைக் கேரளா சாரி மாதிரி நீங்க வந்திருந்தீங்க. ஓகே, ஆமா, ஓகே, ஆமா, அவார்ட் வாங்கனே ஒண்ணு. ஆமா, அன்னி அது ரொம்ப வருஷம் முன்னாடி ஆச்சு, அது ஐ திங்க் ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிருக்கும்.
அப்ப இருந்தே ரவீனா அப்படின்னா வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். சோ இன்னமும் வந்து அந்த ஹோம்லி லுக்கா தான் இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம கமர்ஷியலாவும் இன்னும் ஸ்டைலாவும் எப்ப உங்களை நாங்க பார்க்கலாம் படங்கள்ல? Probably அந்த கமர்ஷியல் படத்துல நல்ல கண்டென்ட் இருந்ததுதான் எனக்கு ஃபோன் பண்ற அளவுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் வெல்கம் இட். சோ அந்த மாதிரி நீங்க பண்ண டப்பிங்ல இந்த மாதிரி படங்களை மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை பண்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நானே பண்ணி இருந்திருக்கலாம் போல தோணுச்சு அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கீங்களா? இல்ல, தட் இஸ் அப் டு தி டைரக்டர் ஆக்சுவலி. ஆஃப் கோர்ஸ் அது இருக்கும், அந்த ஃபீல் ஏதாவது இருக்கும். பட் இப்போ என்ன படம் அப்படின்னு கேட்டா எனக்கு டக்குன்னு வரல. சில படம்லாம் நான் பார்க்கும் போதாச்சு நம்மளுக்கு இது கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணிருந்தேன், இன்னும் நல்லா இல்ல கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. படத்துல வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போறப்பலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது இருந்திருக்கும். நான் மிரட்டுறப்பலாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவர் அதட்டுறதும் உள்ள வந்து நீங்க கொஞ்ச நேரம் போராடுறதும் அந்த மாதிரியான படம் பார்த்திருக்கும் போதே தெரியும் வெறுக்க வச்சிருவாரு எல்லாரையும். சோ அப்படி இருந்தாரு அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹி வாஸ் மெயின்டைனிங் தி சேம் திங். சோ அவங்க இவ்ளோ எஃபோர்ட் போடும் போது வி ஜஸ்ட் ஹேவ் டு ரியாக்ட். இட் வாஸ் ஆக்சுவலி ஈஸி. ஈஸின்றது இட் இஸ் நாட் பிகாஸ் ஐம் டூயிங் குட் அந்த மாதிரி கிடையாது. அவங்க அவங்க நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க இருந்து அவங்க பண்றது நம்ம ரியாக்ட் பண்ணாலே கரெக்டா வந்துரும். பிகாஸ் ஹீ இஸ் தட் பெர்ஃபெக்ட். ஒரு மூணு பேர் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நாலு பேர் சுத்தி இந்த கதை நடக்குது அப்படின்றப்போ நீங்க கேட்டதுமே மம்மி ஆகட்டும் நீங்களாகட்டும் இது இந்த டைம்ல ஒர்க் அவுட் ஆகுமா, இது வந்து போலீஸ்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா? இல்ல, இது யூனிவர்சல் கண்டென்ட் தானே, எந்த டைம்னாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். எங்க எங்க எந்த நாட்டுல இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு பெரிய பிளஸ் இந்த படம். மிக முக்கியம் மேடி அவரே வந்து நேற்று ட்வீட் போட்டிருந்தாரு எங்களுக்கு எல்லாம் பார்க்க பயங்கர சர்ப்ரைஸா இருந்துச்சு. காதல் சடகுடு பாக்குற மாதிரி இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இது மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் தி பீப்புள் வுட் ஹவ் டோல்ட் தி சேம் கமெண்ட். ஸோ ஐ தாட் சரி வை டோன்ட் ஐ சென்ட் இட் டு ஹிம் அப்படின்னு நினைச்சுதான் ஐ சென்ட் இட் டு ஹிம் அண்ட் செட் இது கொஞ்சம் பாருங்க நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. தென் ஹி வாஸ் வெரி ஸ்வீட், ஹி ரிப்ளைட் உடனே இந்த மாதிரி ஆமா திஸ் இஸ் ஆக்சுவலி ரிமைண்டிங் ஆஃப் தட் பர்டிகுலர் சாங் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சாங் வருது. அண்ட் ட்ரெய்லரும் நான் போய் அமிச்சிட்டேன், ஹி வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. And he thought it's my debut nanichu. He said for a debutant you've done a good job abhi namcharu nathana sonna illa first padam illa second padam idu abdinna. And then he was okay, very very nice abdinnaru. It was very very sweet. Udane takkun respond pannaru and then share um pannaru. Nice, super ma'am. Indha interview vandu tarkalayumaga na yen adam mudichu vaangna abdinna na sonna maari neeth andha padatha na personally paathirundha inga teamum paathirundanga. So indha mariyana character engalukkum lifetime travel aganum abdinna onnu da. சோ வந்து அத வந்து நீங்க இன்னும் ரிவீல் பண்ணவே இல்ல. சோ ரவீனா அப்படின்றவங்க எப்ப கமிட் ஆவாங்கன்னா அதுதான் இருக்கா? ஏன்னா நாங்க அது வரைக்கும் நாங்க ஒரு ட்ரீம் கேளாங்க போல இருக்கே அதே மாட்டோட்டாங்க பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது. இல்ல
இருக்கேன் என்ன டயலாக் படத்துல இருந்தா படத்துலயாகட்டும் படத்துல இருந்தா நீங்க சொன்னா நான் சிரிச்சிருவேன் அப்படின்றீங்க எனக்கு ஞாபகம் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹானஸ்டா சொல்றேன் என்ன பிரச்சனை நம்ம டப்பிங் போறோம் ஸ்கிரிப்ட் அவங்க கொடுப்பாங்க எனக்கு தமிழ் படிக்க தெரியாது மலையாளம் படிக்க தெரியாது நான் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் எடுத்தேன் ஸ்கூல்ல ஹிந்தி இங்கிலீஷ் இது மட்டும் தான் எனக்கு படிக்கவே வரும் ஸோ எல்லாமே அப்பப்போ பை ஹார்ட் பண்ணி ஸ்கிரீன் பார்த்து லிப்சிங் பண்ணி பேசி இமோட் பண்ணி அதோட மறந்துடுவேன் வீட்டுக்கு வந்து அது என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது தியேட்டருக்கு போகும் இப்படியெல்லாம் டயலாக் இருந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு இருக்குமே தவிர சத்தியமா எனக்கு மெமரியில நிக்கவே நிக்காது அம்மாவுக்கும் இதே தான் பிரச்சனை நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த தீபாக்கா இல்ல சவிதா மேம் அவங்க எல்லாம் பேசும்போது எப்படி இவ்வளோ டயலாக்லாம் எதோ வருஷத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களே நான் ஹானஸ்ட்லி திங்க் அம்மாவும் அது சொல்லுவாங்க பிக் ஃபிளா நாங்க ஒத்துக்கிறோம் தப்பு தான் அது அது ஏன் தெரியல வி ஜஸ்ட் டோன்ட் அந்த கான்சென்ட்ரேஷன் அங்க இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லாம் வி டோன்ட் பிகாஸ் ஒரே நாள்ல ரெண்டு மூணு படம் பேசின டைம்லாம் இருந்திருக்கு இங்க இந்த ஸ்டுடியோல இருந்து அந்த ஸ்டுடியோல இருந்து அந்த ஸ்டுடியோ டக்கு டக்குன்னு மாறி மாறி வி ஹாவ் டு ஒர்க் ஸோ அந்த ஞாபகம் இருந்தாலுமே அந்த அடுத்த படத்துக்கு பேசும்போது இந்த கேரக்டர் அப்படி வந்துடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு ஸோ மத்த ஆர்டிஸ்டுக்கு டப்பிங் பண்றப்பையும் சரி இப்ப நம்மளுக்கு எனக்கு செட் ஆகாத மாதிரிதான் எல்லாம் நல்ல நல்ல ஹீரோயின்ஸ்க்கும் இந்த வாய்ஸ் கேட்டுட்டு கடைசியில எனக்கு பேசும்போது ஐயோ அப்படின்னு இருந்துச்சு எனக்கு செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க அந்த ஹீரோயின் டோன் வருது எமியோட ஞாபகம் வருது என்ன சொன்னாங்க மூலமா மக்கள் ஏன் பாக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களோட சைட்ல இருந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஷேர் பண்ணுவீங்க இது வந்து எப்படி சொல்றது எல்லாருமே லைஃப்ல தே வுட் ஹவ் கான் த்ரூ சம்திங் ஆர் தி அதர் போலீஸ்க்கு ரிலேட்டடா ஏதாச்சும் நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் இப்ப எனக்கு பர்சனலா இல்லைனாலும் நான் அங்க உட்காந்துருக்கேன் அப்பா அந்த பைப் விஷயம் அது சொன்ன மாதிரி ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு இல்ல நம்ம படிக்கிறதோ இல்ல நியூஸ்ல வர்றதோ இப்ப டெய்லி ஏதாவது நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு ஸோ இட் இஸ் நாட் தட் தே ஆர் கம்ப்ளீட்லி பேட் அவங்க நல்லதும் பண்ணியிருக்காங்க பட் இந்த படம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம்திங் எல்ஸ் ஸோ அதனால இது எப்படி சொல்றது இட் இட் பி அ வார்னிங் வார்னிங்னு சொல்றதா இல்ல எல்லாருக்கும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் இது உண்மையா எடுத்திருக்கும் கண்டென்ட்ஃபுல்லா எடுத்திருக்கும் கமர்ஷியலா ஒரு சாங் வைக்கணுமே ஆர் வேற ஏதாவது சீன்ஸ் ஆட் பண்ணுமே அப்படின்லாம் எதுவுமே பண்ணாம டூ ஹார்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆன் த பாயிண்ட் டு த பாயிண்ட் தான் இருக்கு அதனால இது சின்ன படம் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தாதான் இது ஓடும் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ மேம் நான் வந்து ஃபைனலாக தான் இந்த கொஸ்டினை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் வெற்றிமாறன் அவர்கள் உள்ள வந்தோமே எப்படி இருந்தது நேற்று அவர் பக்கத்துல ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு சாரி கட்டிட்டு அப்படி எங்களுக்கு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் தாண்டி இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குதே தான் நான் ஃபுல்லாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு என்ன பேச கூப்பிடும் போதே எனக்கு ரோல் ஆயிட்டே இருந்துச்சு மைக்ல ஐயோ வாய் வேற வளருதே அவர் முன்னாடி அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் ஆல்சோ சென்ட் மை மெசேஜ் சாரி எனக்கு நான் சொல்ல நினைச்சதெல்லாமே சொல்லல பிகாஸ் அங்க ரொம்ப நர்வஸா இருந்தேன் இட்ஸ் லைக் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் அண்ட் டிவர்ஸ் அப்படின்லாம் மெசேஜ் அமைச்சிருந்தாரு சோ ஸ்வீட் அண்ட் மார்ச்ல இது ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம் மார்ச்ல வந்திருந்தா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது பட் அந்த ஒரு 8 months இனி வரைக்குமே அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கு பட் தென் ஒரு பாசிட்டிவா ஒரு நெகட்டிவ் நடக்கும்போது ஒரு பாசிட்டிவும் நடக்குதுன்றது நினைக்கும் போது வி ஆர் சோ ஹாப்பி அண்ட் வெற்றிமாறன் சாரோட பிராண்டிங் இஸ் லைக் அவர் எல்லா படமும் பாக்குறாரு பட் ஹி டசன்ட் டேக் அப் எவ்ரி திங் பிரசன்ட் பண்றாரு அப்படின்னு வரும்போதே ஓகே இந்த படத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துருச்சு ஃபீல்லே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்க இட்ஸ் பிக் திங் தட் ஹீஸ் டேக்கிங் இட் அப் நான் கூட அது ட்வீட்டா போட்டிருந்தேன் இட்ஸ் லைக் நேஷனல் அவார்ட் ஃபார் அஸ் நாட் அட் ஆல் எ ஸ்மால் திங் அதுவும் அவருக்கு ஹி டசன்ட் ஹாவ் டு டூ திஸ் அவர் நினைச்சது எதுக்கு நான் இந்த சின்ன படத்தை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட் எல்லாருக்கும் வரும் சம்டைம் வரும் ஸோ அதெல்லாம் இல்லாம ஹி வாஸ் வெரி ஸ்வீட் ஹி வாஸ் வெரி வெரி டவுன் டு அர்த் அதுவும் நேத்து கூட ரஞ்சித் சார் கிட்ட கேட்ட கேள்விக்கு டைரக்டர்கிட்ட கேட்ட கேள்விக்கு இவர் மைக் எடுத்து பேசினாரு
he's understanding okay or a debutant ku pesuradhukku or limitations irukum but ivar pesna probably ad correct ah reach aavum or I don't know what was running in his mind but it is very nice nalla or experience adu ana andha nerathila ellarum mask potu ukkandit irukkume idhu or moment of photo kuda olunga varade appadina irundhuchu enakku எங்களுக்கும் அதே வருத்தம் தான் மேம். நான் நேற்று ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஓகே இவர் வந்து சுரேஷ் அப்படின்றது ஓகே. அண்ட் வந்து இந்த குவஸ்டின் வைக்கணும். ஏன்னா டைட்டில் கார்டில் பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரவி, ரவினா ரவி, சரத் ரவி, என்னடா ரவி ரவினே வருது. ரவி ரவி ஆமா கரெக்ட். இந்த டவுட் எல்லாருக்கும் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் தி ஆஸ் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இது எதை வச்சு கேக்குறீங்க. அண்ட் தென் தே செட் இல்ல ரவி ரவி லாஜிக்கலா ரவி ரவி இருந்தா எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ரவினா சுரேஷ் இருந்தா ஓகே இட் இஸ் டிஃபரெண்ட். அதனால நீங்க கேக்குற கேள்வியே தப்பு, பிளஸ் நாங்க அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு. இதே மாதிரிதான் அடுத்த படத்துக்கும் வசந்த் ரவி அண்ட் ரவினா ரவி ராக்கி படம் அங்கேயுமே ரவி ஃபுல்லா ரவிஸ் தான் இந்த ஊர்ல. அந்த ரவின்ற பேரு முதல்ல நாங்க வந்து இது பண்ணும் போல மேம். அடுத்த ப்ராஜெக்ட் நீங்க சொன்ன ராக்கி இதை தொடர்ந்து என்னென்ன படங்கள் இருக்கு மேம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? ராக்கி இப்போ ரிலீஸ் ஆகும். அது வந்து வசந்த் ரவி அண்ட் பாரத் ராஜா சார், ரோஹிணி மேம், ஹியூஜ் ஸ்டார் காஸ்ட். அண்ட் அதுவுமே இட் இஸ் கம்ப்ளீட்லி கண்டென்ட் ஓரியன்ட். ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமர்ஷியல் கிடையாது. அதுவும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வட்டார வழக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், டெபியூ டைரக்டர் மிஸ்டர் ராமன் சொல்லிட்டு. அது கம்ப்ளீட்லி மதுரை பேஸ்ட் படம். ஸோ ஹீரோ வந்து நம்ம சந்தோஷ் டூலெட்ல நடிச்சவர். ஸோ அவர் அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படமுமே நேஷனல் அவார்ட்ஸ் அப்படிலாம் வாங்கினது இது. ஸோ அவர் பண்ற படம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஸ்கிரிப்ட் கேட்டேன். இட் இஸ் நைஸ். நானும் ஸோ அந்த ரெண்டு இப்போ இந்த மூணு படம் தான் தமிழ்ல இருக்கு. நம்ம லேட்டான என்ட்ரி நினைக்கிறீங்களா மேம் இல்ல இது வந்து இதுதான் கரெக்டான என்ட்ரி? எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே வந்திருந்தேன். லேட் தாங்க, டெஃபினெட்லி லேட் தான். என்னோட நல்ல ஏஜ் எல்லாமே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் அதை வீட்லயுமே இப்பதான் ரீசென்ட்லி தான் நான் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். சரி அம்மா அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க நீ ஆஃபர்ஸ் வரும்போது டக்குன்னு வேணான்னு சொல்ற, டோன்ட் டூ தட். பிகாஸ் நான் வந்து ஐ வாஸ் வெரி நர்வஸ் அப்போ. எப்படி சொல்றது, டப்பிங் டைம்லயுமே ஐம் வெரி நர்வஸ். ஆளுங்க யாராச்சும் இருந்தாலே நான் வந்து இல்ல வேண்டாம் நீங்க அந்த ரூம்ல உட்காந்துருங்க, இல்ல கன்சோல்ல உட்காருங்க, என் பக்கத்துல எல்லாம் உட்காருவீங்க அப்படின்னு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ண, லைட் யூஸ்வலா ஆஃப் பண்ணுவாங்க பட் சம்டைம்ஸ் தே டோன்ட் ஆஃப் பண்ணலாம். லைட் ஆஃப் பண்ணாதான் பேசுவேன் ஒரு அந்த டைம்லயே அப்படி இருந்தேன். பிகாஸ் ஐ கெட் வெரி நர்வஸ் இஃப் சம்மன் இஸ் லுக்கிங் அட் மீ. அது போகணுன்றதுக்காக அந்த கேமரா ஃபியர் ஆர் கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஐ வென்ட் டு பாம்பே அண்ட் ஸ்டடி அனுபம் கேரோட ஸ்கூல்ல. மூணு மாசம் அந்த டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன் ஆக்டிங்க்கு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ஓகே அந்த ஃபியர் எல்லாம் போய். பட் தென் என்னோட நல்ல பீரியட் நல்ல ஏஜ் போயிடுச்சு, தட் இஸ் நாட் கோயிங் டு கம் பேக். வருது அதிகமா இருக்கு, அதுதான் நாங்க ரொம்ப லைக் பண்றோம். வில்லேஜ் சைட்ல எல்லாருமே வந்து நான் சொன்னது என்னன்னா, ஃபைனலா நான் முடிக்க போறேன் ஓகேங்களா. நீங்க போயிட்டு யூடியூப்ல ரவினா ரவி கியூட் மூமெண்ட்ஸ் போட்டுட்டு நீங்க எனக்கு ரிப்ளை பண்றீங்க மேம். அந்த நீங்க சொல்லிதான் எனக்கு இப்ப தெரியுது இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. எனக்கு தெரியவே இல்ல இந்த படத்துக்கு அப்புறம் அது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க பேசின அந்த படத்துல ஒவ்வொரு சீனும் இன்னும் நிறைய பேசப்படும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். எங்களோட சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சோ மச். கியூட்டா அப்படியே சிரிச்சுக்கிட்டே எட்டி குடுப்பீங்களா? நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். என்ன பண்ணும் இது போதும், நீங்க எதுவுமே பண்ணா. தேங்க்யூ சோ மச். என்ன சொல்ல சந்திக்க மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு டடப்பட்டிருக்கேன்.